ரெண்டு மகன் இப்போ குடிப்பட்டு ஒன்றரை வருஷத்தான் இருக்குது. அவரை கொண்டு போய் ஒரு சிறையில் வைத்திருந்து பிறகு திருப்பி அவரை விடுதலை செய்கிற மாதிரி செய்து சிறப்பு முகவில் வச்சுருக்கணும். இப்போது அவர்கள் மிகவும் விடுகுணம் விடுகுணம்னு சொல்லி இவ்வளவு இதண்டும் இல்லை. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்வையிடுற மாதிரியும் அவரால் அவர் மூலமாக இவைக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற முறையிலும் இவர்கள் இப்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். ஏழு நாள் வந்தும் இன்னும் அதற்கு ஒரு விடிவும் இல்லை. நாங்களும் பெற்றார் அவரை பதினெட்டு 19 வருஷம் பார்க்காமல் இருந்து அவரை பார்க்கணுமென்ற ஆவலையும் எங்களை அவருடைய அம்மா வரையும் சுகம் இல்லாமல் வந்திருந்தான் அவரை வர சொன்னது. அப்போ அவரிடம் பாஸ்போர்ட் எல்லாம் முடிவடைந்து ஒன்றுமில்லாமல் நிலையில் வர முடியாமல் இருந்தான் அவர். இப்படியான ஒரு முடிவு எடுத்து வர ஒழிக்கிட்ட இடத்துல பிடிபட்டது. எங்களுக்கு இப்போ பிள்ளைச்சரி கதைக்கு நாங்கள் வர இல்லை. எங்களோட பிள்ளைய எங்களுக்கு என்ன செய்தாலும் எங்களுக்கு மீட்டு தாருங்க. எங்களோட பிள்ளை எங்களுக்கு வேணும். அதோடு அங்கே 78 பேரும் அதே சூழ்நிலையில் உள்ளார்கள். குடும்பக்காரர், பிள்ளை குட்டிக்காரர், அதுக்குள்ள ஒரு வயோதி பேர், அதாவது 63 வயதுடைய ஒரு வயோதி பேரும் இருக்கிறாராம். என்னத்துக்கு வச்சிருக்கணும்ன்றே தெரியாத முறையில் எத்தனையோ பேர் அங்கே இருக்கணும். எங்களோட தமிழ் உறவுகள், இந்த எங்களோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் எங்களை சேர்ந்த எங்களோட தமிழ் நாட்டு அரசியல், இதுக்கு ஒரு விரிவான ஒரு நல்ல இதைத்தண்டு எங்களிடம் எங்களோட பிள்ளைகளை சேர்க்கணும் என்று நான் மிக பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.